நாகையில் காவல் நிலையம் அருகே உள்ள மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி அப்பகுதி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை நகர காவல் நிலையத்தின் மிக அருகில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக அப்பகுதி பெண்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் இரண்டு மாதத்தில் மதுபான கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்புத்தூர் அருகே உள்ள தனியார் பள்ளி வாகனங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அந்தியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளி வாகனங்களை ஒருங்கிணைத்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்போது வாகனங்களின் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என சரிபார்த்த அவர் வாகனத்தை ஓட்டி பார்த்தார். மேலும் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். பின்னர் தனிநபர்கள் தாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது சாராட்சியர் லட்சுமி, மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை சுத்தம் செய்யும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் எதிரே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் முருகன் கலந்து கொண்டு கடற்கரையில் உள்ள குப்பைகளை அகற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்றும், துணிப்பைகளை பயன்படுத்தி பிளாஸ்டிக் இல்லாத புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விருதுநகரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கு மீண்டும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விருதுநகரில் 22 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஹரிஹரன், ஜுனத் அகமது, மாடசாமி, பிரவீன் மற்றும் பள்ளி மாணவர்கள் 4 பேர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்த நிலையில் 806 பக்க அறிக்கையை சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ளது. இதனையடுத்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட 4 பேருக்கும் நீதிமன்ற காவல் முடிவு நடந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாலியல் வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி கோபிநாத் வரும் 21 தேதி வரை மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் புது உதயம் அணிக்கு ஆதரவு கேட்டு நடிகை அங்காடி தர சிந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சென்னையில் நடைபெறவுள்ள சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் 3 அணிகள் போட்டியிட உள்ளனர். அதில் ஒரு அணியான புது உதயம் அணிக்கு ஆதரவு கேட்டு அந்த அணியின் துணைத் தலைவர் அங்காடி தர சிந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தங்கள் அணி வெற்றி பெற்றால் திறமைகள் உள்ள துணை நடிகர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பல்வேறு வளர்ச்சி நலத்திட்ட பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அரசர்குளம், வல்லவாரி ஆகிய பகுதிகளில் நீர்த்தேக்க தொட்டி, சிமெண்ட் மற்றும் தார் சாலைகளுக்கான பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து நெல் கொதுமல் நிலையத்தை அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 32 நிமிடத்தில் 1330 திருக்குறளை ஒப்புவித்த மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தனியார் பள்ளியில் பிரசாத் என்பவர் 8 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தனியார் அமைப்பு ஒன்று நடத்திய போட்டியில் பிரசாத் கலந்து கொண்டு 1330 திருக்குறளை 32 நிமிடத்தில் ஒப்புவித்து சாதனை படைத்துள்ளார். இச்சாதனையை பாராட்டும் வகையில் தமிழ் இலக்கிய மன்ற விழாவில் மாணவன் பிரசாத்துக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் கேடயம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கந்தசாமி கோவிலில் பக்தர்கள் உண்டியல்களில் செலுத்திய காணிக்கை எண்ணப்பட்டது. திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை உண்டியல் காணிக்கை எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி இம்மாதம் கோவிலில் உள்ள 7 உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. காணிக்கை எண்ணும் பணியில் சென்னை கந்தசாமி குழுவினர் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 74,88,000 ரூபாயும், 410 கிராம் தங்கமும், 8,780 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்.
மதுரை மாவட்டம் அவனியபுரம் அருகே கொள்ளையடிக்க சென்ற வீட்டில் அசந்து தூங்கிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பராசக்தி நகரைச் சேர்ந்த ரத்னவேல் என்பவர் வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது இளைஞர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அந்த நபரை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு போலீசாருக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பது தெரிய வந்தது. மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் நியூசிலாந்தை சேர்ந்த இளம்பெண்ணிற்கும் வானகரத்தில் தமிழக கலாச்சார முறைப்படி திருமணம் நடைபெற்றது. ஐநாப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ் என்பவர் நியூசிலாந்தில் பட்டை படிப்பு முடித்துவிட்டு அங்கு உள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தார். அப்போது லோகேஷிற்கும் நியூசிலாந்து நாட்டில் செவிலியராக பணிபுரிந்து வந்த விக்டோரியா ஹெமில்டனுக்கும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காதலர்கள் இருவரும் இரு வீட்டார் சம்மதத்துடன் வானகரத்தில் உள்ள முருகன் கோவிலில் தமிழ் கலாச்சாரத்தின் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நடைபெற்ற கிடா சண்டையை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நிறைகுளத்து ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழாவையொட்டி நடைபெற்ற கிடா சண்டை போட்டியில் தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிடாக்கள் கலந்து கொண்டன. போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற கிடாக்களின் உரிமையாளருக்கு பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் பக்ரீத் பண்டிகையொட்டி நாகூர் கடற்கரையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சவுதி அரேபியாவில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பின் சார்பில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீட்டிற்குள் புகுந்து பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவர நகைகளை மர்ம நபர் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி அடுத்த தசரத நகரில் வசித்து வருபவர் கோபாலகிருஷ்ணன். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் ஒருவர் கோபாலகிருஷ்ணனின் மனைவி கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நகை பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள வாய்க்கால்களில் தூர்வாரும் பணியை நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இந்தாண்டு பாசனத்திற்கு ஆகஸ்ட் 15ல் தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனையடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் மது அருந்துபவர்கள் கரைகளில் அமர்ந்து மதுவை குடித்துவிட்டு பாட்டில்களை வாய்க்காலில் உடைத்து வீசி செல்வதை தடுக்க நீர்வளத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வர ஆகஸ்ட் 5ஆம் தேதி தண்ணி திறக்கிறாங்க வாய்க்காலில், தூர்வாரிட்டு இருக்கிறாங்க கோபி பகுதியில், இந்த ஓரம்பார குழி குண்டு இதெல்லாம் சவுன் அடிக்கிறாங்க. சவுன் அடித்தா கீழே அந்த கடைசி கோடு தண்ணி போகிறக்கு சௌகரியமாக இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல முறையாக தண்ணி வருங்க. வாய்க்காத அந்த மதவு இருக்கிற பக்கமெல்லாம் குடிச்சிட்டு நிறைய பாட்டில்களெல்லாம் உடச்சி கண்டபடி வீசிக்கிறாங்க. இதுக்கு அதிகாரியாக ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேங்க. திருச்சி ஜங்ஷன் கலையரங்கத்தில் தலை கட்டும் நமது தலைமுறை என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக காவல்துறை இயக்குநர் சைலேந்திர பாபு, மாணவர்கள் தாங்கள் எடுத்துள்ள பாடக்கல்வியை முழு ஈடுபாட்டுடன் கற்க வேண்டும், போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் விதமாக மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்துல் கலாம் போன்ற சான்றோர்களை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் எனவும், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து உள்ளார்கள் எனவே அவர்களை கைவிட்டு விடாதீர்கள் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் சந்தோஷ்குமார், திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே நடைபெற்று வரும் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர்.
நெடுஞ்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் காலமானதால் அந்த பதவிக்கான இடைத்தேர்தல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அப்பகுதியில் உள்ள நூலகங்களில் உள்ள இரு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முன்னதாக உடல் வெப்ப பரிசோதனை செய்த பின்னரே வாக்காளர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கல்லூரி தேர்வில் விரிவெளியாளர்களின் அலட்சியத்தால் நான்கு மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் நடைபெற்ற செமஸ்டர் தேர்வில் ஒரே அறையில் பிசிஏ மற்றும் பிஎஸ்சி மாணவர்களுக்கு மல்டிமீடியா தேர்வு நடைபெற்றது. அப்போது கண்காணிப்பு பணிக்கு வந்த விரிவெளியாளர் நான்கு மாணவர்களுக்கு வினாத்தாளை மாற்றி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவி கலைவாணி தனது பெற்றோருடன் கல்லூரி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இத்தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கல்லூரி முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்.